மேற்குவங்க மாநிலத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது இம்மாநிலத்தின் ஆளுநர் ஜக்தீப் தன்கருக்கும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் இடையே தொடக்கம் முதலே பனிப்போர் நீடித்து வருகிறது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் ஆளுநர் ஜக்தீப் தன்கருக்கும் இடையே மோதல் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தனது ஒப்புதலின்றி மாநில அரசு துணைவேந்தர்களை நியமிப்பதாக ஆளுநர் ஜக்தீப் தன்கர் குற்றம் சாட்டி வருகிறார் இதைத் தொடர்ந்து மகாத்மா காந்தியின் நினைவு தின நிகழ்ச்சியின் போதும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை ஆளுநர் ஜக்தீப் தன்கர் கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆளுநர் ஜக்தீப் தன்கரின் கணக்கை தனது தனிப்பட்ட ட்விட்டர் கணக்கிலிருந்து பிளாக் செய்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள ட்விட்டரில் ஆளுநர் ஜக்தீப் தன்கரின் ட்விட்டுகள் தனது அமைதியை குலைப்பதாக இருப்பதாகவும் அவரது ட்விட்கள் எர்ச்சலை தருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் மேற்கு வங்க அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஆளுநர் ஜக்தீப் தன்கரை திரும்பப் பெறக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏற்கனவே முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியிருக்கிறார் மாநில அரசு அதிகாரிகளை ஆளுநர் ஜக்தீப் தன்கர் மிரட்டுவதாகவும் கவர்னர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு தொலைபேசி அழைப்புகளை ஒட்டு கேட்பதாகவும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்கிறார்